ஃபஸ்ட் வந்து முத்தையா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவர் ஆக்சுவலாக வந்து வேற ஒரு சிட்டி சப்ஜெக்ட் பண்ணணும்னு அடம் பிடிச்சிட்டு வந்தார். பட் அதான் நான் சொன்னேன், சார் சிட்டி நான் எங்கே வேணாலும் தேடி கண்டுபிடிச்சி பாருங்க, எனக்கு வந்து ஒரு ரூரல் ஆக்ஷன் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். சரி பிரதர், நான் ஒன்று வச்சுருக்கேன், நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்கிறேனார். ஸோ எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரூரல் கமர்ஷியல் ஆக்ஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அது வந்து அந்த களம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ ஒருத்தரை நம்பி தான் நான் அது போகணும். ஸோ முத்தையா சார் மாதிரி ஒரு டைரக்டரை நம்பி போகிறதுல எனக்கு 100% அஷ்யூரிட்டி இருந்தது. ஸோ அதனால்தான் நான் வந்து அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த படமே கேட்டேன். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப சொல்லியிருக்கேன் இது முன்னாடி, இது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவரோட படங்களில் ஒரு இமோஷன்ஸு கண்டிப்பாக இருக்கும், ப்ளஸ் கேரக்டரைசேஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஏர்த்தியாக நம்ம லைஃப்பில் பார்க்குற அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான். ஸோ இந்த படத்தில் கூட இமோஷன்ஸ் வந்து அவர் பேசிக்காக ஒரு பயங்கரமான ஒரு இமோஷ்னல் பர்சன். ஏன்னா படத்தில் இருக்கிற இமோஷ்னல் சீன்லாம் அவர் சொல்லும் போதே அவர் அழுதுருவார். ஸோ அது பார்க்கும்போது சீன் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு லைட் பண்ணி அந்த சீன் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமோஷனல் அப்படியே சொல்லும்போது அழுதுட்டு இருப்பாரு. பார்க்கும்போது எனக்கு சார் என்ன சார் நீங்கள் அழுதுட்டீங்க, இப்போ நான் இது பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு இமோஷன் வருமா இல்லையான்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் அவரால் எழுத முடியுது, அது ப்ரெசென்ட் பண்ண முடியுது. ஹீரோயின் சித்தி முன்னாடி அவங்க சொன்ன மாதிரி இந்த ஹீரோயின் கேரக்டர் ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் ஊரில் சும்மா பாட்டு பாடி தெரிஞ்சிட்டுருக்காங்க, அது இல்லாமல் ஒரு கேரக்டரைசேஷனாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக என்னை விட அவங்களுக்கு தான் டயலாக்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காரு. அவங்க கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த பேர்லேருந்து அந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஏர்த்தியாக பண்ணியிருக்கார். ஸோ அது நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் சும்மா வந்துட்டு போகிற இல்லாமல் எல்லா கேரக்டரும் அவ்வளோ அற்புதமாக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் ஃபைட்ஸ் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஃபைட்ஸ், இப்போது சார் காலெல்லாம் வந்து உடஞ்சிடுச்சு, முட்டி லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு, ஆனாலும் அவர் அது ஒரு 4 கட்டெல்லாம் கட்டி ஒரு 2வது ஃபைட் வந்தார். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டில் முடித்து 3வது ஃபைட் வந்தார். ரிஷியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோப்லே வந்து நிறைய ஷார்ட்ஸு, ரொம்ப ரிஸ்க்கான ஷார்ட்ஸ், இந்த பஸ்ஸில் போய் அடிக்கிற ஷார்ட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வாட்டி அவரே பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு நம்ம பாகம் மூஞ்சியில் குதிர ஷார்ட்லாம் வந்து முத்தையா சார் வந்து எல்லாமே ரியலாக வேணும், இன்னும் ஃபோர்ஸ் போகணும், இன்னும் அடிங்கன்றார். அதுதான் டப்பிங் போகும்போது அவர் தான் ஒன்று சொல்லுவார், என் ஹீரோ இந்த படத்தில் வந்து ஒன்று கத்தி பேசணும் இல்லைன்னா கத்தியில் பேசணும், ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ ஸோ அந்த அளவுக்கு நானும் சார் ரொமான்ஸ் இல்லை நல்லா கத்தி பேசுங்க சார், கொஞ்சம் பக்கத்தில் இருக்கேன், இல்லை இல்லை இந்த ஹீரோ வந்து கத்தி தான் பேசுவான் இல்லைன்னா கத்தியில் பேசுவான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக அவரோட டப்பிங் ஸ்டைலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு புதுமையாக இருந்தது. இந்த படத்தில் வந்து சாங் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணேன், அந்த டவுலத்தான ரவுடி அந்த சாங் ஃபஸ்ட்டு அந்த டியூன் போட்டு அமிச்சார் முத்தையா சார். நான் உடனே ஜிவி கடித்தேன், மச்சான் நீ உனக்கு தெரியுமா நான் தான் இந்த படத்தில் ஹீரோ தெரியுமா, நீ இந்த அளவுக்கு பீட் போட்டு அமிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் நான். சரி மச்சான் அவரே இதே பத்தலன்றாரு, இன்னும் இதோட டபுளாக வேணுடா, அப்போ நீ இதே ஓகே பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் ஃபோன் வச்சுட்டேன். ஸோ அந்த அளவுக்கு என்ன எனக்கே ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சாங்காக இருக்கட்டும் இந்த டான்ஸாக இருக்கட்டும் அந்த எல்லாமே வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் வைஸ் எனக்கு வந்து இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நான் என்னோடய படங்களில் நான் எனக்கு பண்ணதே கிடையாது. ஸோ இந்த படத்தில் என்னோடய ப்ரெசன்டேஷனே ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினெட்லி இட் பி அ குட் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச்.